மிக தமிழகம் தெரிவிப்படி இந்த தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்தலுக்கான ஆன்சர் ஷீட்ஸ் எவாலியூஷன் இந்த தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் நமக்கு 6 சென்டர், அதில் 2 முக்கியமான மெயின் சென்டர்ஸ், 4 சப் சென்டர்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மெயின் சென்டர்ஸ் பார்த்தா கார்பேட்டை நாடார் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிகேடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சப் சென்டர் திருச்செந்தூரில் ஒன்றும் எட்டியாபுரத்தில் ஒன்றும், அதே போல் 2 மாநகராட்சியில் ஒன்று 2 சென்டர்ஸ் இருக்கின்றது. இதில் மொத்தம் 1334 டீச்சர்ஸ் ஸ்டாஃப், 1344 ஸ்டாஃப் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் இந்த எவாலியூஷன் டியூட்டிக்காக. 1344 ஸ்டாஃப், இந்த ஸ்டாஃப்க்கு எல்லாருக்கும் கூட்டிகிட்டு வரதுக்கான ஸ்பெஷல் பஸ்ஸஸ் 11 ஸ்பெஷல் ரூட்ஸில் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டது டிஎன்எஸ்டிசி சார்பாக. நேற்றுக்கு தினம் அதுக்கான கோஆர்டினேஷன் மீட்டிங் எல்லாம் பார்த்து இன்றைக்கு தினம் புதுசாக எல்லா டீச்சர்ஸ் வரதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சுக்கோம். ஒவ்வொரு சென்டரில் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வர எவாலியூஷன் வர டீச்சர்ஸ் எல்லாமே சரியான சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே அவர் கை கழுவுறதுக்கான வாஷ் பேசின், சானிடைசர் வசதி, தர்மல் ஸ்க்ரீனிங், அதே போல் ஒவ்வொரு ஹாலில் அந்த டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கான மினிமம் ஒரு 2 ஃபீட் கேப், மினிமம் 6 ஃபீட் கேப் வச்சு உட்கார வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணி வச்சுட்டோம். எல்லாருக்குமே மாஸ்க் கண்டிப்பாக போடணும், சாப்பிடும்போது கூட அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி முக்கியமான நார்ம்ஸ் எல்லாமே அவருக்கு ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டுள்ளது. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தா இந்த எவாலியூஷனில் மொத்தம் 132518 பேப்பர்ஸ் இந்த 10 நாள் எவாலியேட் பண்ணுவாங்க. இதற்கு 27ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டு 9ஆம் தேதி 6ஆவது மாதம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை இந்த எவாலியூஷன் நடக்கும். இதுக்கான எல்லா ஏற்பாடுகள் சிஇஓ தலைமையில் எல்லா அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகள், அவருடைய டீச்சர்ஸ் எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு பண்ணுறாங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் இந்த தினம் இந்த எவாலியூஷன் ஆரம்பிக்கும்.